டேய் மச்சான், ஒண்ணுலடா படு மச்சான். டேய் படுடா, டேய் கூல்டா, ஒண்ணுலடா. டேய் ட்ரெயின் வாங்கடா. ஒண்ணுலடா நீ படு. டேய் ட்ரெயின் வாங்கடா. சர்ஜரி போயிட்டு இருக்குடா. எதுக்கு? ஆக்சிடென்ட்ல இப்போன் கிராக் ஆயிடுச்சுடா, சர்ஜரி போயிட்டு இருக்கா. என்ன கேட்கவே இல்ல? நீ அன்கான்சியஸா இருந்தடா. நீ மச்சான் ப்ளீஸ் டா, நான் ஒரே ஒரு தடவை பாத்துக்கறேன்டா. மச்சான் இப்ப சர்ஜரி போயிட்டு இருக்கு, நம்மளால பார்க்க முடியாதுடா. டேய் டேய் நான் பாத்தே ஆவணும்டா. டேய் இப்ப நம்மளால பார்க்க முடியாதுடா. டேய் ஒண்ணு இல்லடா. டேய் டேய் அந்த தண்ணியறா. டேய் தண்ணி குடிடா, குடிடா. டேய் ரவி. சார் சார், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளலாம் போக கூடாது. இல்ல நான் ஒரே ஒரு வாட்டி பாத்துட்டு போயிரறேன். சார் சர்ஜரி நடந்துட்டு இருக்கே, எப்படி போக முடியும்? இல்ல நான் ஒரே ஒரு வாட்டி. டேய் என்னடா பண்ற? ஏய் மச்சான், ஏய் ப்ளீஸ் டா, ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கறேன்டா. பைத்தியமாடா நீ, உன்னால உள்ள போக முடியாதுன்னு உனக்கு தெரியாது? டேய் நான் அவளை இப்ப பாத்தே ஆகணும்டா. நீங்க போங்க. வாடா. சாரிடா. ஒரு 10 மணிக்கு முன்னாடி தான் அவ கழுத்துல கட்டின. இப்ப என் கையில இருக்கு. நான் கடைசியா பார்க்கும்போது தலையில ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு மச்சான். ஆனா அவ போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு தண்டா போனா. சொல்றது அப்படி அவன்கிட்ட சொல்லிடு. எனக்கு ஒண்ணு ஆகல, உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. அதனாலதான் உன்னை கேட்காமே போறேன். நீ பயப்படுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணு ஆகாது, நான் கண்டிப்பா திரும்ப வந்துடுறேன். உன்னை கேட்காம போறதுக்கு சாரி. சாரி பை ரேணு. Thank you.
அதனால பெரிய லெவலில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கிராக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போன் ஆகியிருக்கு. ஸோ பெயின் அதிகமாக இருக்கும், ஏஞ்ச் நடக்க ஒரு 2-3 மந்த்ஸ் கூட ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சிடென்ட் ஆன போனை தவிர வேறு எந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்லேயும் டேமேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் யூட்ரஸ் லேயர் டேமேஜ் ஆகியிருக்கு. அப்படின்னா யூட்ரஸ் லேயர்னா கர்ப்பப்பைப்பா, அதுதான் டேமேஜ் ஆகியிருக்கு. இதனால் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? ஆமாம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன், அதனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு. அவங்களால இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கொஞ்சம் என்னடா இப்படி பண்ற? என்னோட ரேணுக்கு எதுவும் ஆயிருக்காதுரா? இருக்காது. இங்க பாருப்பா, இதுதான் உண்மை. இது நாங்க சொல்றத நீ அவங்க கிட்ட சொல்றாதான் கரெக்டா இருக்கும். எப்படி டாக்டர் அவட்ட சொல்லுவேன்? ஒண்ணுடா, விடுறா விடுறா. எவ்வளவு தாண்டா பிரச்சனை வரும்? முடியல. இப்ப நான் எப்படி அவட்ட சொல்லுவேன்? பேசாம ரேணுவோட அப்பா அம்மா சொல்லிடலாண்டா. பிளீஸ்டா பிளீஸ்டா, அது மட்டும் வேணாண்டா. இந்த தலைமையில அவளை அவங்க பார்த்தாங்கன்னா நான் தப்பா தாண்டா தெரிவேன். என்னால அவளை சரியா கூட பாத்துக்க முடியலன்னு முடிவு பண்ணிடுவாங்கடா. அவ அவங்களை விட்டுட்டு வந்ததே நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் தாண்டா. இந்த நிலைமையில மட்டும் அவங்க அவளை பார்த்தாங்கன்னா அவ அவங்களை விட்டுட்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்டா. டேய், இது ஆக்சிடென்ட்ரா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை மச்சான். கல்யாணம் ஒரு நாள் கூட அவளடா, அதுக்குள்ளே அவளை நான் இந்த நிலைமையில இடம் பார்க்கணும். புரியுதுரா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லையே. உன்னை தவிர வேற யாரு சொன்னாலும் அவளால் தாங்க முடியாதுரா. நீ சொன்னா மட்டும்தான் கரெக்டா இருக்கும்.
எப்படி அவகிட்ட சொல்லுவேன்? சில விஷயங்களை லைஃப்ல அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லடா. சொல்லு, இப்பதான் எனக்கு அழணும்னு தோணுது. பேசாம அழுத்துரு. ஏன் அழணும், என்னாச்சு? குழந்தை பிறக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. எந்த டைம்ல உனக்கு விளையாடணும்னு தெரியாதா? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். நானும் நம்பல, ஆனா அதான் உண்மை. விளையாடாதடா, நான் உண்மையா தாண்டி சொல்றேன். போய் சொல்லாத, நீ அடிச்சாலா தாண்டி உண்மை. எப்போ உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன்? எவ்வளோ தடி இங்க பாடுறேன்னு பாரு, இங்க பாருடி. நல்லா தடி வேணும் வேணும் பாருடி.